வடசென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தண்டையார்பேட்டை புளியந்தோப்பில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது வடசென்னையில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது தண்டையார்பேட்டை வாகுசி நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் கீழ்த்தளத்தில் உள்ள வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை வாளிகள் மூலம் குடியிருப்பு வாசிகள் அகற்றி வருகின்றன திருவண்ணாரப்பேட்டை இளைய தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் கால்வாயில் தண்ணீர் போக வழி இல்லாததால் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மழைநீர் வெளியேற ஏதுவாக காங்கிரீட் ஸ்லாப்களை உடைத்து வசதி ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே சென்னை திருவிக்க நகரில் வீட்டின் முன்பக்கம் இருந்த சிமெண்ட் ஸ்லாப் இடிந்து விழுந்து காய்கறி வியாபாரி சாந்தி என்பவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் சென்னை தண்டையார்பேட்டை சிவாஜி நகரில் மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து மாடு உயிரிழந்தது கனமழையால் சென்னை புதுப்பேட்டையில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது ஆதித்தனார் சாலை வேலாயுதம் தெரு மார்க்கெட் தெரு உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் யாருக்கு வந்தாலும் சரி யார் இது பண்ணாலும் சரிங்க மேடு மட்டும் ஏத்த மாட்டாங்க இங்க வருஷம் ஃபுல்லா அப்படிதான் இருக்காங்க குழந்தைல இருந்து இங்கேயே எங்க அப்பா பிறந்து எல்லாமே நாங்க இங்க தான் இருக்கிறோம் ஏரியாவில் வந்து இங்க தண்ணி ஏற்றுட்டு ஏரியாவில அனுப்பிச்சு விட்டுறாங்க ஃபுல்லா வீட்டுக்குள்ள தண்ணி வந்து நைட்டு தூக்கம் இல்லை ஆட்டோ எடுத்து ஆட்டோ விட்டு நாங்க ஆட்டோ ஃபுல்லா தண்ணி வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க